இன்னைக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இந்த நாளில் நான் கிட்டத்தட்ட அழுகிற நிலைமைக்கும் அதே விஷயத்தில் ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனேன். அந்த சந்தோஷத்துக்கு காரணம் யார் அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டு அகஸ்டின் என்கிற கார்த்திகேயன். அவனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது எதுக்காக அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ டே டைம் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு 1:30 இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா, நான் 1 மந்த்தாக ஒரு 3 இல்லை 4 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருந்தேன். அந்த ப்ராஜெக்ட்ஸ் என்னாச்சு அப்படின்னா, என்னோடய இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் கொஞ்சம் மக்கர் பண்ணிச்சு அப்படின்ட்டு ஓஎஸ் நான் ரீசெட் பண்ணுற நிலைமைக்கு வந்துடுச்சு என்னோடய கம்ப்யூட்டர். அதனால் ஓஎஸ் ரீசெட் பண்ணால் ஃபைல்லாம் ஒரு இடத்துல சேவ் ஆகிடும் அப்படின்னு நினச்சி நான் ரீசெட் பண்ணிட்டேன். இப்போ என்னாச்சு அப்படின்னா, அந்த ரீசெட் பண்ணது எல்லாமே நான் எல்லா ஃபைல்ஸுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக சி டிரைவில் போட்டு வச்சுருந்தேன். சி டிரைவில் போட்டு வச்சுருந்தது என்னாச்சு அப்படின்னா, ரீசெட் பண்ணுறப்போ டோட்டலாக புட்டுக்குச்சு. இப்போது அந்த டைமில் எனக்கு மண்டே கலங்கி போச்சு. ஏன்னா 1 மந்த் ஃபுல்லுமே டோட்டலாக உட்காந்து பண்ணியிருக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த 1 மந்த் ஃபுல்லுமே நான் தூங்கின டைம் 3 மணி, எந்திரிச்ச டைம் 8 இல்லை 9 இருக்கும். இந்த டைமில் தான் எந்திரிச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஹெவி ஷெட்யூலில் போயிட்டுருக்கப்போ எனக்கு இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு. ஸோ ரெக்கவர் சாஃப்ட்வேர் எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணால், ஸோ அந்த சஜஷனில் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் ஃபைனலாக வந்துடுச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ரெக்கவரி சாஃப்ட்வேர் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, அந்த ரெக்கவரி சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். அந்த ரெக்கவரி சாஃப்ட்வேரோட நேம் வந்து ஐகேர் டேட்டா ரெக்கவரி ப்ரோ. இந்த ஐகேர் டேட்டா ரெக்கவரி ப்ரோ தான் என்னோடய ஃபைலை ரெக்கவர் பண்ணி தந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த ஃபைலை நான் ரெக்கவர் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். எனக்கு மெயினாக தேவைப்பட்ட ஃபைல்ஸ் இது மட்டும்தான், இந்த ரெக்கவர் ஃபைல் மட்டும்தான். ஸோ இந்த ரெக்கவர் ஃபைலோட ப்ராப்பர்ட்டி 15 GB ஃபைல். ஓகேவா? இப்போ இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிப்ரஷ் பாருங்கள். ஜிப்ரஷில் நான் இந்த ஒரு ஃபைல் மேக் பண்ணியிருந்தேன். ஆ, ஸோ இப்படி பெரிய ஃபைல்ஸ்லாம் எனக்கு என்னாச்சு அப்படின்னா லாக் ஆகிடுச்சு. ஸோ அதை நான் திரும்ப உட்காந்து பண்ணால் என்னால் முடியாத காரியம். ரொம்ப மண்டை காஞ்சி போச்சு. என்ன பண்ணேன்னு தெரில. இந்த ப்ராஜெக்டோட டோட்டல் ப்ராஜெக்ட் ஒரு 3 ப்ராஜெக்ட் 4 ப்ராஜெக்ட் இருக்கும். டோட்டல் வேல்யூ 10,000 இருக்கும். அத்தனையும் போச்சு அப்படின்னா என்னோடய கஸ்டமருக்கு நான் என்ன சொல்லணும்னு தெரில. ரொம்ப மண்டை குழம்பிப்பே இருந்தேன். பட் அந்த ஐகேர் ப்ரோ அதுதான், அந்த சாஃப்ட்வேர் தான் என்னை காப்பாத்திச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அகஸ்டின். இந்த வீடியோ இந்த டைமில் போஸ்ட் பண்ண போகிறேன். இதுவும் இதே மாதிரி உங்களுக்கும் நடந்துச்சுன்னா இந்த சாஃப்ட்வேர் ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களால் இந்த சாஃப்ட்வேர்லேயும் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கிளியர் பண்ணிடுறேன். சிம்பிள் தான், ஜஸ்ட் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கு கிராக் ஃபைல் இருக்கும். ஸோ அந்த கிராக் ஃபைலையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு எல்லாம் பண்ணுற வேலை தான். ஸ்டார்டிங்கில் எல்லாமே இருக்கும். ஹோம் போனால் ஹோம் பேக் ரெக்கவர் எல்லாமே இருக்கும். ஸோ பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.